பாஜக அல்லாத மற்ற கட்சிகளை அதிமுக கூட்டணியில் ஒருங்கிணைப்பும் பணிகளை யார் செய்தாலும் வரவேற்போம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் பாஜகவை மீண்டும் எடுப்பதற்காக தாம் தூது சென்றதாக எழுந்த கருத்துக்கு தமாக தலைவர் ஜி கே வாசனும் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்குழுவினர், அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தமிழ்நாடு முழுவதும் வரும் 10ஆம் தேதி வரை 9 மண்டலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு தரப்பு மக்களையும் சந்திக்க உள்ளதாக கூறினர். எதிரியை வீழ்த்த பலமான கூட்டணி அவசியம் என்று ஜி கே வாசன் கூறியிருந்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார், பாஜக அல்லாத மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார். பிஜேபி நீங்க சொல்றீங்க, பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்ல இல்ல, அதுல நீங்க நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம், நீங்க அதை சொல்லுவீங்க. நீங்க நாங்க கிளாரிஃபை பண்ற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள், ஓகேவா? அது வரவேற்க தகுந்தது. பிஜேபி இல்லாத பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வர்றதுக்கு, அது இப்ப சொல்ல முடியாது. அப்ராப்ரியேட் டைம்ன்றது நெருக்கத்துல சொல்லுவோம், ஒண்ணு கவலைப்படுத்தல. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருந்தார். இதை உறுதி செய்யும் வகையில் பாஜகவின் தூதுவராக ஜி கே வாசன் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அந்த சந்திப்பு குறித்து ஏற்கனவே பேட்டியளித்த ஜி கே வாசன் எதிரியை வீழ்த்த பலமான கூட்டணி அவசியம் என வலியுறுத்தியதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜகவிற்காக அதிமுகவிடம் பேச வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என ஜி கே வாசன் விளக்கம் அளித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தயவும் இல்லை, அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு கட்சிக்காக எனக்கு பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை, அவசியம் இல்லை, எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. வரும் 12ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு பின் தேர்தல் தொடர்பான தங்களது நிலைப்பாடு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் எனவும் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார். பாஜக அல்லாத மற்ற பெரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக ஜெயக்குமார் கூறியிருப்பதால் அது எந்தெந்த கட்சிகள், அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என தெரியாமல் அக்கட்சி தொண்டர்கள் குழப்பத்தில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.